விரைவு செய்திகள். செல்வமகள் சிறுசேமிப்பு திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளதாக திருச்சி மத்திய மண்டல அஞ்சல்துறை அதிகாரி கோவிந்தராஜன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டத்திற்கு உட்பட்ட அஞ்சல்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதை தெரிவித்தார். மேலும் இதேபோல் அஞ்சல்துறையில் வழங்கப்படும் மற்ற திட்டங்கள் குறித்தும் மக்களிடையே அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மதுரை கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதாவது மதுரையிலிருந்து விழுப்புரம், கோவை, ராமேஸ்வரம் ஆகிய ஊர்களுக்கு செல்லும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இன்று முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன. இது தவிர செங்கோட்டை, மதுரை இடையே ரயில் சேவை பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில், கோவை தினசரி ரயில் நாளையும் பிப்ரவரி 7-8 ஆகிய 3 நாட்களுக்கு விருதுநகர் கோவை இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் கோதண்டராம சுவாமி கோவிலில் தெப்பத்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புகழ்பெற்ற வைணவ தலமான வடுவூர் ராமர் கோவிலில் தை மாதம் ராமரின் ஜென்ம நட்சத்திரமான புனர்பூஷத்தன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சீதாதேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேய சுவாமி சமேத கோதண்டராமர் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சாப் மாநிலத்தில் ஃபாசிலிக்கா மாவட்டத்தில் 2 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாலித்தீன் பைகளில் அடைத்து கடத்தப்பட்ட போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தானியங்கி மருந்து விநியோகிக்கும் இயந்திரம் 2 நாட்களுக்கு மட்டும் பரிசோதனை முறையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான பதிவு செய்யப்பட்ட மக்களுக்கு மட்டும் மருந்து வழங்கும் சேவைக்காக சோதனை முறையில் தானியங்கி இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பயன்பாடு திறனின் அடிப்படையில் தானியங்கி இயந்திரம் மூலம் மருந்து வழங்கும் சேவை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.